श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. போன ஸ்லோகத்தில் இந்த பாதத்தினுடைய ஆரம்பம் அவதாரிக சாட்சியம் அஞ்சு அதிகரணங்கள்னால இந்த மார்க்கம் தேவயானம் எப்படி பிரம்மவித்து போகிற மார்க்கத்தை பற்றி விசாரம் பண்ண போகிற அஞ்சு அதிகரணங்கள்னால சொல்ல போகிறேன்னுட்டு போன ஸ்லோகத்தில் சாட்சியார். இப்போ முதல் அதிகரணத்தினுடைய விசாரம் நாராயணன் கோயிலுக்கு நாலு பக்கம் வாசப்படின்னு வா. அந்த மாதிரி இப்போ இந்த மார்க்கத்தை பற்றி சொல்ல வரச்ச நிறைய கிரமங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து உபகோசர வித்தியில வித்யாக்னி வித்யை இந்த ரெண்டு வித்தியிலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஒரே மாதிரியாகவே சொல்லப்பட்டிருக்கு வந்து இந்த அச்சிராதி மார்க்கம். அத மாதிரி வேற இதுல வந்து இன்னொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அங்க சொல்றது உபகோசர வீதியில அக்னி அச்சிரமேவ விசம்பவந்தி அர்ச்சிஷோ அஹ அன்ன ஆபூர்யமான பக்ஷம் ஆபூர்யமான பக்ஷான்யான் ஷடுதங்கேதி மாசாம்ஸ்தானு மாசேபியம் சம்வத்சரம் சம்வத்சராதாதித்யம் ஆதித்யா சந்திரமசம் சந்திரமசோ வித்யுதம் சத்புருஷோ அமானவஹ சைனான் பிரம்மகமயதி ஏஷ தேவபதோ பிரம்மபதஹ ஏதேன பிரதிபத்யமானாஹ இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே அப்படின்னு சொல்றது. அதாவது பகல் தேவதை அக்னி தேவதை அப்புறம் அக்னி தேவதை அக்னி தேவதை பகல் தேவதை சுக்லபக்ஷம் உத்தராயணம் சம்வத்சரம் ஆதித்யன் சந்திரன் அதுக்கப்புறம் வித்யுத் புருஷன் மின்னல் புருஷன் அவன் பரியந்தம் போறார். அந்த மின்னல் புருஷன் வந்து அமானவன் அவன் அதாவது மானசபுத்திரன் மாதிரி அப்படிப்பட்டவன் சைனான் பிரம்மகமயதி பிரம்மத்தை வந்து அவன் தான் சேர்த்திக்கிறான். பிரம்மத்துக்கிட்ட போய் நம்மளை சேர்த்திக்கிறான். முமுக்ஷு முக்தன் போறானே அவனை சேர்த்திக்கிறான். இவன் ஆக்சன் போற மார்க்கம் இருக்கே ஏஷ தேவபதோ பிரம்மபதஹ தேவபதஹான தேவயானம் தேவ மார்க்கம் நடத்தும் அல்லது பரதேவதையான எம்பெருமானியே அடையிற மார்க்கம் இது அப்படின்னு நடத்தும். அதனால இது பிரம்மபதமா இருக்கு. பிரம்ம மார்க்கம் பிரம்மத்தை அடையும் வழியாக இருக்கிறது. ஏதேன பிரதிபத்தியமான இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே இந்த வழியில போய் சேர்ந்தவா தோ இந்த மர்த்தியமானம் நம்ம பார்க்கிறமே இப்ப திரும்பி திரும்பி சம்சாரி ஆவர்ற மார்க்கம் அந்த ஆவர்த்தத்தை ஆவர்த்திக்க மாட்டார். அதாவது அந்த வழியை வரவே மாட்டாது. இது அவளுக்கு பிடிக்காது. இந்த சம்சார சுழற்சி ஆவர்த்தம்னு சுத்தி சுத்தி வருது. இந்த நதியிலெல்லாம் சுழல்னு சொல்லுவா பாருங்கோ அந்த மாதிரி அதுல இவா வரமாட்டா வரவே மாட்டா மாட்டிக்கவே மாட்டாளாம். எப்பொழுதும் அங்கேயே பரமாத்மாவை அனுபவிப்பார். இது வந்து உபகோசர வித்தியை சொல்றது. அதே மாதிரி கடைசியில எட்டாவது பிரபாடகத்துல சாந்தோக்கியத்துல அத ஏதையிலே வரஸ்மிபிஹி ஊர்தம் ஆக்கிரமதே சூரிய ரஸ்மி அப்படிச்சுன்னு சூரியனை அடைகிறான் அது ஒண்டிதான் இங்க சொல்றக்கு எல்லாம் சொல்லல. அதனால அத்தனை மார்க்கெல்லாம் எல்லாத்தையும் சொல்லாம வெறும் சூரியனுடைய ரத்னிகளை படிச்சுட்டு சூரியனை போய் இவன் அடைகிறான் அப்படின்னு நீங்க சொல்றது. ஆனால் கௌஷேதிக உபநிடத்துல வேற மாதிரி சொல்றது அது சைதம் தேவயானம் பந்தானம் ஆபத்திய இந்த தேவ மார்க்கம் இருக்கே தேவயானம் அந்த வழியை அடைஞ்சி அக்னிலோகமாக சதி அக்னிலோகத்தை அடைகிறான். அதன் பிறகு ச வாயுலோகம் ச வருணலோகம் ச ஆதித்யலோகம் ச இந்திரலோகம் ச பிரஜாபதி லோகம் ச பிரம்மலோகம் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து இந்த தேவயானம் அத்திராத மார்க்கத்தின் தேவயானத்தை அடைஞ்சி அக்னிலோகம்
வாயுலோகம், வருணலோகம், ஆதித்ய லோகம், இந்திரலோகம், பிரஜாபதி லோகம், கடைசியில பிரம்மலோகம், பரமாத்மாவுடைய லோகம், அதை அடையிறான்ன்றது. அது மாதிரி பிரதாரண்யத்துல பஞ்சாக்னி வித்தியில சொல்றது, அது உபகோசர வித்தியில பார்த்த மாதிரியே இருக்கும். அது பரிசியா சொல்லணும் போறது. அங்க சொன்னது சில மாற்றம் இருக்கும். அர்ச்சிரம் அர்ச்சிர் தேவதை, அப்புறம் பகல், அதாவது அக்னி தேவதை, பகல் தேவதை, சுக்லபக்ஷம், அதன் பிறகு இது உத்தராயணம், அதன் பிறகு உத்தராயணத்துக்கு அப்புறம் தேவலோகத்தை அடையிறான், தேவலோகத்துக்கு அப்புறம் ஆதித்யன் அடையிறான், ஆதித்யருக்கு அப்புறம் வித்யுத் புருஷன் அடையிறான். அந்த வித்யுத் புருஷன் இருக்கானே அவன் தான் என்ன பண்றான்னாக்க பிரம்மலோகத்துக்கு நம்மளை ஐஷன் போய் விட்டுறான், முக்தர்களே அப்படின்னு அங்க சொல்றது. இதே மாதிரி இன்னும் நிறைய வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதே பிரகதாரண்ய உபநிடத்திலேயே ஏழாவது இதுல அத்தியாயத்தை சொல்லச்சு, இவன் இந்த உலகத்திலேருந்து கிளம்புறானும் அப்ப வாயு அடைகிறான். அங்க அடைஞ்ச உடனே அவன் என்ன பண்றான்னா தேர் சக்கரம் இருக்கு பாருங்க, தேர் சக்கரத்துல இடைவெளி இருக்குமே அது எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரத்துல இடம் கொடுக்குறான். யதார்த்த சக்கரசக்கம் தேனஜ ஊர்தமாக்கிற, அதுக்கப்புறம் மேல வராவன், மேல வரான், மேல வந்த உடனே சூரியன் அடைகிறான். ச ஆதித்யமாகச்சதி தஸ்மை சதுத்திர விதிஹீதே. அங்க வந்து ஆடம்பரம்னு ஒரு வாத்தியமா, அந்த ஆடம்பரத்தின் நடுவுல எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அவ்வளவு இடம் கொடுக்குறான் அவன் இவனுக்கு, இந்த முக்தனுக்கு. அதன் பிறகு மேல கிளம்பி சந்திரன் அடைகிறான். இப்ப சந்திரன் அங்க துந்துவின்னு ஒரு வாத்தியம், அந்த வாத்தியத்துல எவ்வளவு இடம் இருக்குமோ அவ்வளவு இடத்தையும் இவன் கொடுக்குறான் கொஞ்சம் நகர்ந்துட்டு. இப்ப பாருங்க சாந்தோக்கிய உபநிடத்துல ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டு மாதிரி மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு முழுக்க அர்ச்சி அக்னி தேவதை, பகல் தேவதை இந்த கிரமத்துல, இன்னொன்னு கேவலம் சூரிய ரஷ்மி அதை பிடிச்சுன்னு மேல போறான் இவன் அப்படின்னு சொல்றது. இது சாந்தோக்கிய உபநிடத்து. கௌஷீரி உபநிடத்துல அக்னி லோகம், வாயு லோகம், வருணலோகம், ஆதித்ய லோகம், இந்திரலோகம், பிரஜாபதி லோகம், பிரம்மலோகம் அப்படின்னு அங்க சொல்லிட்டு போயிருக்கு. பிரகதாரண்யத்துல சாந்தோக்கிய உபநிடத்துல சொன்ன உபகாசர கட்சியில சொன்ன மாதிரியே சொல்லப்பட்டிருக்கு பஞ்சாக்கி கட்சியில. அங்கேயே கூட இன்னொரு இடத்துல வாயு அடைகிறான், அதுக்கப்புறம் ஆதித்யன் அடைகிறான், அதுக்கப்புறம் சந்திரன் அடைகிறான், அதுக்கப்புறம் பிரம்மத்தை அடைகிறான்லாம் சொல்லிருக்காரு. இப்ப ஒவ்வொரு வித்தி, இதெல்லாம் ஒவ்வொரு வித்தியிலையும் தனித்தனியா சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம், ஒவ்வொரு வித்தியிலையும் தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் நியமமா எல்லாம் ஒன்னேதானா, அல்லது எந்த வித்தியை அவன் உபாதிக்கிறவனோ அதுல அவன் போய் சேர்றான், பிரம்மோபாதனம் பண்றான், எல்லாம் ஒரு வழிதானா, ஒரே ஒரு வழிதான் சொல்றது, அதனால அந்த ஒரு வழியில தான் அவன் போறானா, அல்லது அநியமன், ஒவ்வொரு வழியும் வெவ்வேறு வழி, வெவ்வேறு வழியா இருக்குன்னு சொல்றியா? அதனால நியமமே கிடையாது, ஏதோ ஒரு வழி. அதனாலதான் நாராயணன் கோயிலுக்கு நாலு பக்கம் வாசப்படி வேணும், எந்த வழியானாலும் போலாம், அது நியமமே இல்லை, எல்லாம் ஒரே ரூபம், ஒரே இது வழி இல்லை, வெவ்வேறு வழி அப்படி போறானா, அல்லது எல்லாம் சேர்ந்து ஒரே வழிதானா அப்படின்னு சந்தேகம் வந்து. அப்போ பூர்வபக்ஷி வந்து அநியமன் தான் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, இது பல ரூபமா இருக்குது, பல ரூபங்கள், ஒவ்வொரு வித்தியிலையும் பார்த்துட்டோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ மாறுதல் இருக்கு, இப்படி மாறுதல் இருக்கிறது ஒரே வழின்னு எப்படி சொல்ல முடியும், மாறி மாறி தான் இருப்பான்னு சொல்ல முடியும், ஏன்னா ஒரே வழின்னு சொல்ல முடியல, ஏன்னா மாறி மாறி இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு மார்க்க ஒவ்வொரு உபநிடத்திலையும் ஒவ்வொரு வித்தியிலையும் சொல்லச்சேன், ஒரு இடத்துல ஏழு ஆதிவாகிக வேலை சொல்றது, இன்னொரு இடத்துல வெறும் ரஷ்மிய ஒண்டியே பிடிச்சுட்டு போறான், ரஷ்மிய ஒண்டியே பிடிச்சுன்னு போறான் அப்படின்னு சொல்றது, இன்னொரு இடத்துல வந்து பஞ்சாக்னி வித்தியில பிரகதாரண்ய உபநிடத்துல ஒரு மாதிரி சொல்றது, கௌடீதிக உபநிடத்துல வேற மாதிரி, வாயு லோகம், வருண லோகம், பிரஜாபதி லோகம், இந்திர லோகம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுச்சு. இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால இது ஒரே வழின்னு சொல்ல முடியாது, நியமம்னு சொல்ல முடியாது,
மாறி மாறி இருக்கிறதா தான் சொல்ல முடியும். அதனால நியத்தை சொல்லாம யாராருக்கு எந்த வழியோ எந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறாளோ அந்த வழியில அவ போயிட்டு போறா, அத மாதிரி சொல்லுங்க நீங்க. அத மாதிரி சொல்லாம இத மாதிரி சொல்லக்கூடாது, எல்லாம் ஒன்னே ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பல சாகைகள், பல சாகைகள்ல பலவிதமான கதியெல்லாம் சொல்றது அது. அதனால நீய சொல்ற இல்லையோ பிரம்ம வித்தியன்னு சொன்னா என்ன சொல்வேன் நீ? தாயர வித்தியன்னா அதுல உபாசிய குணங்கள் வேற, அத மாதிரி பஞ்சாக்னி வித்தியன்னா அதுல உபாசிய குணம் வேற, உபகோசன வித்தியன்னா அதுல உபாசிய குணம் வேற. இப்படி ஒவ்வொரு வித்தியகள்லையும் வைஷம்ய கொல்லிய உபாசியம் எது உபாசியம் பிரம்மம். அந்த பிரம்ம கல்யாண குணங்கள்லயே உபாசிக்க வேண்டிய குணங்கள்ல பேதம் இருக்கு. சித்தாந்தி நம்ம வந்து குணபுசமாக பார்த்துட்டு அதெல்லாம் உச்சன் இருக்கோம். அந்த மாதிரி இதெல்லாம் மாறி மாறி இருக்கும் இல்லையோ பிரம்ம வித்தியில. அத மாதிரியே இதில் கூட மாறி மாறி இருக்கட்டும். அதாவது வழி மார்க்கத்தில் கூட மாறி மாறி இருக்குது. அதனால நீத்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். வித்யாபேதத்தை அதற்கு சமாதானம் சாதிக்கணும். சுவாமி என்ன சாதிக்கிற சூத்திரகார திருவள்ளம் இது சொல்றதே தப்பு. அது எல்லாமே இருக்கு, எல்லாமே நீ சொல்ற மாதிரி வேறுபாடு இருந்தான் உண்மைதான். பல வித்தியைகள், பல வித்தியைகள்ல பல மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இந்த வித்தியைகள்னா நீங்க எத்தனை வழி சொன்னாலும் சரி, அதுல ஒவ்வொன்றத்திலையும் ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் வந்து எல்லா வித்தியைகளையும் எல்லா வித்தியைகள்லையும் சொல்லப்பட்ட அச்சிராதி மார்க்கம் இருக்கே அது ஒரே மார்க்கம் காமிச்சு கொடுக்கறது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இங்க வந்து பாருங்க, இது சாந்தோக்கியத்துல உபகோசர வித்தியை பஞ்சாக வித்தியை அதுல ஒரே மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்கு அந்த மார்க்கம். அந்த மாதிரி பாஜதநேயம் அதுலயும் ஒரே மார்க்கம் பஞ்சாக வித்தியாங்க இருக்கு, அதுல ஒரே மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கௌசிக உபநிஷத்து அந்த மாதிரி எல்லாம் சொல்றே நீ அங்க ஒண்டிதான் சொல்லணும். கூட சந்திரன் சூரியன் அதெல்லாம் கூட இங்க இருக்கே, சந்திரன் சூரியன் ஆதித்யன் தான் இங்க இருக்குது. அதனால அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்கா இங்க ஆறு பேர் சொல்றோம் ஒரு இடத்துல, ஒரு இடத்துல ஏழு பேரை சொல்றது ஆதிவாயுகால, இன்னொரு இடத்துல ஒத்தரையை சொல்றது, இன்னொரு எட்டு பேரை சொல்றது, நாலு பேர் சொல்றது, எல்லாத்தையும் ஒன்னா சேருங்கோ. ஒன்னா சேர்ந்து ஒரு கிரமப்படுத்துங்கோ. ஒரு கிரமப்படுத்தினாக்கா எல்லாரும் சரியா வந்துருவா. அத்தனை பேர் ஒன்னா வந்தானாக்கா பன்னிரண்டு பேரு ஆதிவாயிகள் அப்படின்னு சொல்லி சொல்றது. நீ பிரம்ம வித்தியதான காமிச்சு எங்கிட்ட பேத வந்து சேர்ந்துட்டு அதனால நானும் உனக்கு போட பாரு. என்ன போடுறேன் பிரம்ம வித்தியை வேற வேறன்னு சொன்னியோ அங்க கூட நாங்க என்ன பண்ணோம், சாந்தோகி பண்றதுல தகர வித்தியா இருக்கு, பிரகதாரண்யத்துல தகர வித்தியா இருக்கு. இங்க சொல்லப்பட்ட குணங்களை அங்கைக்கும், அங்க சொல்லப்பட்ட குணங்களை இங்கைக்கும் எடுத்துட்ட மொழியோ. அந்த மாதிரி உபசம்ஹாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல அத்தனை அதிகம் சொல்லிருக்குமே, அந்த மாதிரிதான் இங்கேயும் பிரம்ம வித்தியில எப்படி குணபேதங்கள் உபாசிய ஆகாரத்தை இங்க இருக்கிறது அங்கேக்கும் அங்க இருக்கிறது இங்கேக்கும் எப்படி மாற்றி சொல்லிப்போமோ அத மாதிரி என்ன விருத்தம் இல்லாதது. இந்த அஸ்திராதி மார்க்கத்துல கூட இதெல்லாம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் சொல்ல போற இருக்கும். இது வந்து ரெண்டாவது அதிகரணம் மூணாவது அதிகரணம் இந்த ரெண்டு அதிகரணத்திலையும் இந்த விஷயங்களை நிர்ணயம் பண்ண போற. பன்னிரெண்டு பேர் யார் ஆறு, யார் முதல்ல யார் பின்னாடி கடைசியில யாரு, அதை எல்லாத்தையும் சொல்ல போறேன்.
இந்த நிர்ணயம் பண்றதுனால இது எப்படின்னாக்க யாருமே இங்க விரோதிகள் இல்லை. விரோதிகள் இருந்தா தானே மாத்தி மாத்தி சொல்லணும்னு சொல்லணும். இங்க விரோதிகளே இல்லையே. விரோதிகளே இல்லாததுனால இந்த இடத்துல 12 பேர்ன்றது தான் உண்மை. ஆனா கொஞ்சம் நியூனவாதங்கள் ஆதிக்கவாதிகள். நியூனவாதம்ன்றது அப்படின்னு சொல்றது அந்த சூரியனுடைய கிரணங்களை பிடிச்சிருந்த அது வழியாவே போயிருந்தோம் சூரியன் ஒன்றிதான் சொல்லிருக்கு. இன்னொருத்துல வாயுலோகம் வருணலோகம் அப்படின்னு சொல்லித்தது. முதல்ல அக்னிலோகம் வாயுலோகம் வருணலோகம் ஆதித்ய லோகம் இந்திரலோகம் பிரஜாபதி லோகம் அப்படின்னு. அதே நூலகத்துல வந்து என்ன சொல்லித்தது வந்து வாயுவை அடைகிறான், அது மாதிரி ஆதித்யனை அடைகிறான், அது மாதிரி சந்திரன் அடைகிறான், மூணு தான் சொல்றாங்க. இப்படி நியூனாதிக வாதங்கள்னா சகை பெருமாள் கூட தெரியும் அக்னி ஜோதி ரக சுக்லக உத்தராஜனமே அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் அவர் முழுக்க சொல்லலாம். காரணம் என்ன, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் எல்லாம் கிரிப்பா அவர் எடுத்துக்கொண்டு அதனால யோகிகள் நல்லா பார்த்துப்பா. ஆகவே இது தனியா சொல்ல வேண்டாம். பெருமாள் கூட பகவத்கீதையில ஃபுல்லா சொல்லல, எத்தா அத்தியாயத்துல சொல்லச்சே அந்த முழுக்க சொல்லவே இல்லை, 12 பேரையும் சொல்லல. அதனாலதான் இங்கேயும் அது மாதிரிதான் உபநிடத்துல அங்கங்க இருக்கு. அந்தந்த வித்தியில சொன்னா கூட எல்லா வித்தியைகளையும் ஒரே மாதிரிதான் மார்க்கம் இருக்கும். எந்த வித்தியான பிரபத்தியோ அல்லது பிரம்ம வித்தியோ அதாவது தகர வித்தியும் வித்தியைகள் எதை பண்ணினாலும் சரி அவன் போற மார்க்கம்ன்றது இந்த 12 பேர் தான் அவன் எழுந்தோம் அப்படின்னு போவார். அர்ச்சிடாத மார்க்கம் தான் இவா போவார், வேற ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கை இதுதான் கிரமம், இதுதான் இந்த இடத்துல கிரமம். இப்போ ஏன்னா சுவாமி தேசிகன் வந்து ஒரு நிர்ணயம் பண்றக்க வந்து ஸ்ரீமத் ரகசியத்தில் பேசுவார். ஸ்ரீமத் ரகசியத்தில் நிர்ணயம் என்ன பண்றக்கார் அப்படின்னா உபாசித குணாதேரியா பிராப்தாவத் எபகிரியா சாத்தத்கிராஹியா நாகாராந்திர வர்ஜனம் அப்படின்னு வச்சிருக்கார் சுவாமி. அதாவது நம்ம உபாசனம் பண்றோம், உபாசனம் பண்ணல ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதெல்லாம் 10 குணம் பண்ணணும் உபாசிக்கணும். ஏன்னா பெருமாளுடைய கல்யாண குணங்கள் ஒன்று ரெண்டு இல்லை, அனைத்தையும் உபாசிக்க முடியாது நம்மளால. அதனால நாம் என்ன பண்றோம், உபநிடத்தை நமக்கு நம்மளை அனுபவிக்கிறது போதும் உபநிடத்தை அழைக்க பிரம்ம வித்தியை காமிச்சு கொடுக்குறது. 10 குணம் 12 குணம் அப்படி காமிச்சு கொடுக்குறது. இப்படி காமிச்சு கொடுத்ததுன்னாக்கா நாம் என்ன பண்றோம், அந்த 10 குணம் 12 குணத்தை வந்து உபாசனை பண்றோம். இப்ப போகச்ச அங்க பெருமாள்கிட்ட போகச்ச நம்ம 10 குணம் தானே உபாசனை பண்ணோம், அந்த 10 குணம் தான் நம்ம வந்து அனுபவிப்போமா அப்படின்னு கேட்டாக்க அப்படி இல்லை. அந்த 10 குணம் அவசியம் அனுபவிச்சிருவோம், அந்த குணத்துல நியூனத்தை வரையே வராது. 10 குணத்தை உபாசிச்சாலும் அந்த 10 குணம் கண்டிப்பா வந்துடும். அதுக்கோசரம் மீதி குணங்களை அனுபவிக்க மாட்டான்றது கிடையாது. சர்வான் காமான் சக சோஸ்ததே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்திதே தி சர்வான் காமான். அங்க பாஷ்யக்காரர் என்ன சொல்றோம், காமியன் தேதி காமா கல்யாண குணா, அனைத்து கல்யாண குணங்களையும் அனுபவிப்பாங்க போய் அப்படின்ட்டு அங்க சொல்றக்கு உபநிடத்து வாக்கியம் சொல்றது. அனைத்து கல்யாண குணம் அனுபவிக்கிறவன் போய் ஒரு 10 கல்யாண குணம் தான் இங்க உபாசனம் பண்றான், அந்த 10 குணங்கள் ஒண்டிதான் இவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது பெரிய தோஷம் இல்லையா? 10 குணங்கள் ஒண்டிதானா கிடைக்கும், எவ்வளவோ திருக்கல்யாண குணங்கள், அத்தனை திருக்கல்யாண குணங்களையும் அவன் அனுபவிப்பான். அத்தனை திருக்கல்யாண குணங்கள் அனுபவிச்ச 10 குணங்களை தான் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. எல்லா குணங்களையும் அனுபவிப்பான். இதுதான் தக்கிருத நியாயத்தினுடைய சுரூபம்னு தேசியம் சாதிக்கிறார். அத மாதிரிதான் இங்கேயும் அர்ச்சராஜிமாருக்கும் ஒரு இடத்துல 6 பேர் 7 பேரை சொல்லிடுத்து, இன்னொரு இடத்துல உத்தரவு சொல்லிடுத்து, இன்னொரு இடத்துல 4 பேரை சொல்லிடுத்து, இன்னொரு இடத்துல 8 பேரை சொல்றது. எல்லாரையும் ஒன்னா சேருங்கோ, ஒரு கிரமப்படுத்துங்கோ. கிரமப்படுத்தினாக்கா அதுல 12 பேர் வந்துடுவா. அந்த 12 பேரை ஒன்னா சேர்ந்தாக்கா இதுதான் அர்ச்சராஜிமாருக்கும் பிரசித்தி. இவா எல்லாரும் போற மோட்சுக்கள். இன்னும் நீங்க ஒரு வாக்கியம் வந்தது, ஏதேன பிரதிபத்தியவானாக
இந்த மார்க்கத்தினால போறவா ஏதேன பிரதிபத்தியமான இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே திரும்பி வரமாட்டார். இந்த சம்சார பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி இருக்குதே அதில் இவா மாட்டிக்க மாட்டார். இந்த சம்சார வர்த்தவேக அப்படின்னு சொல்றோம் பாருங்க, ஆவர்த்தம் சுழல், அந்த சுழல்ல மாட்டிக்க மாட்டார் இவா. அது எல்லா பிரம்ம வித்தியக்கும் ஒண்ணுதானே, எல்லா பிரம்ம எந்த பிரம்ம வித்தியை அனுப்பிச்சாலும் அந்த பிரம்ம வித்தியை அனுப்பிக்கிறதுனால இவனுக்கு எல்லாம் வந்துடுறதே, எல்லா பிரம்ம வித்தியும் இவனுக்கு இது வருது. எல்லா பிரம்ம வித்தியிலையும் திரும்பி வருதுன்றதே கிடையாது. அஸ்மா நஜபுணரா வர்த்ததே நஜபுணரா வர்த்ததே அப்படின்னு சொல்றது, திரும்பி வரமாட்டான், அங்கேயே ஆனந்தமா அனுபவிப்பான்னு சொல்றது. அதனால இந்த சம்சார சூழல் இவனுக்கு ஏன் வரப்போறது, எனக்கு வரவே வராதே. அது எல்லா வித்தியைக்கும் ஒண்ணுதானே, அந்த வித்தியில உண்டுதானான்னு. அது எந்த பிரம்ம வித்தியை அனுப்பித்தாலும் பெருமாள் அணைஞ்சுட்டான்னாக்க இவன் திரும்பி வரமாட்டான், சம்சாரத்துல மாட்டிக்கவே மாட்டான், ஆனந்தமா பெருமாள்கிட்ட தான் அனுபவிப்பான். இங்க வருவான், எப்படி வருவான், இவான் லோகான் காமான் நீ காமரோப்பியன் சஞ்சரன்னு அப்படின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கு. இத லீலாபூதியா பார்க்க வருவான் பெருமாள் அவருக்கு இல்லையா, அத மாதிரி இவன் லீலாபூதியா இங்க வந்து அனுபவிப்பான் பார்த்துட்டு, அதுதான் இங்க சொல்றது. அதனால இந்த பிரம்ம வித்தியைகள் எல்லாத்துக்குமே எப்படி அப்படின்னாக்கா திரும்பி வருதல்ன்றதே கிடையாது. அதுதான் இந்த வாக்கியம் சொல்லிச்சு. ஏனம் ஏனம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தம் தே, இந்த மாணவம் மனுஷ மனுஷ இது சம்சாரம், இந்த சம்சாரத்துல சுழல், அது பெரிய சுழல், அதில் மாட்டின்றான்னு வெளில வர முடியாது. பிரகிருதின் பேர், நீங்க லோகத்துல பாருங்கோ நம்ம அனுபவிக்கிற வஸ்துக்கள் அனைத்துமே பிரகிருதி தான். நான் என்ன சாப்பிட்டேன்றோம், எதை சாப்பிட்றோம், ஒரு அச்சேதனத்தை தான் நம்ம சாப்பிட்றோம். என் குழந்தையோட நல்லா சந்தோஷமா இருக்கேன் நான் அப்படின்றான், என் கிரகணியோட சந்தோஷமா இருக்கேன்றான், என் பர்த்தாவோட சந்தோஷமா இருக்கேன்றா. அவன் சந்தோஷமா இருக்கிறதுனா அவளோட இல்லை, அவளோட உடம்போட, உடம்புல தான் சுகமே. குழந்தை விளையாடுறது பேசுறது அது எல்லாமே அசேதனம் தான். இதுல மாட்டின்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெளில வர முடியாது. அரையன் ஒரு வாரம் ஆண்டவன் ஆசிரமத்துக்கு சிறப்புக்கு இருந்துட்டேன், அங்க இருந்துதான் என் வந்து அதிகாரி பாடம் சொன்னேன் போன வாரம். அதெல்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காந்திபுரம் வந்த ராத்திரி வந்தேன், சனிக்கிழமை அங்கதான் வந்தேன், சனிக்கிழமை பேத்தி வந்துட்டா, நீ காத்தால திருப்பதி கிளம்பி வந்துட்டாடியேன், அவன் பேத்தி விட்டு கிளம்ப மனசு வரல. என்ன வேதாந்தம் படித்தா என்ன, அந்த ரத்தம் பிரகிருதி, இந்த பிரகிருதியானது இழுக்கிறது நம்மளை. நம்ம எவ்வளவு வேதாந்தம் படித்தாலும் சரி பசி எடுக்கிறதே, சத்துவகுணம் வரது சில சமயத்தில், சில சமயத்தில் ரஜோ குணம், சில சமயத்தில் தமோ குணம், இந்த மாதிரி குணங்கள் மாறிண்டே இருக்கு நமக்கு. இப்படி மாறிண்டே இருக்கிறதே நாம் அந்த சம்சார சூழல்ல மாட்டின்னு முழிக்கிறோம். ஆனால் அதுலேயும் பெருமாள் நமக்கு அனுகிரகிச்சிருக்கான், உன் கடமை இது நீ பண்ணிட்டு இருக்க. ஆனால் பெருமாள் நினைக்க வச்சானே, ஸோ இந்த கிரந்தங்களை சேவிக்க வச்சானே, கீதா பாஷன் சொல்லிட்டேன், இன்னைக்கு அர்த்த சங்கிரமம் பாடம் சொல்லிவிட்டேன், பாதுகாப்பு சொந்தம் சொல்லிவிட்டேன், ஸோ இப்போ சாராவளி சொல்லிட்டு இருக்கேன், இப்படி வரிசையாக தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறோமோ, இதெல்லாம் சேவிக்கிச்ச பெருமாளை பற்றி தான் நினைக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு பாக்கியத்தை கொடுத்தே பெருமாள், அது வரையும் நமக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் அது. அதனால இதிலேருந்து மீண்டு வர முடியாது. பிரகிருதி சம்பந்தத்தில் விழுந்துட்டோம்னாக்கா நம்மளால வெளியில வரவே முடியாது, வெளியில வரவே முடியாது. அதனால இந்த இதை மாதிரி வராமல் இருக்கிறது தான் பிரம்ம வித்தியனுடைய பலனே, அதுதான் அங்க எல்லாம் சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த அத்திராதி மார்க்கம் சொன்னாக்கா எந்த வித்தியில எப்படிப்பட்ட மார்க்கத்தை சொல்லியிருந்தாலும் அது அத்தனையுமே ஒரே மார்க்கத்தை சொல்றதா தான் எடுத்துக்கணும். நியூனாதிகவாதங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்துக்கிறதுக்கு வந்திருந்தான், இங்க சொல்லப்படாதத அங்கேயும் எடுத்துக்கோங்கோ, அங்க சொல்லப்படாதது இங்கேயும் எடுத்துக்கோங்கோ. இதுதான் உபசம்ஹாரம்ன்றது, குணோபசம்ஹாரம். பிரம்ம வித்தியைகளை குணோபசம்ஹாரம் பண்ணா மாதிரி இங்க கூட மார்க்க உபசம்ஹாரத்தை பண்றோம். அதனால எல்லாம் சரியா அமையாது. இதுதான் கிரமம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால
சுவாமி தேசியன் வந்து அனுகிரகிக்கிறார், இந்த அதிகரணத்தினுடைய சாரத்தை அனுகிரகிக்கிறார். ஆக எத்தனையோ சாகைகள் எவ்வளோ சாகையா இருந்தாலும் சரி, அதுல பிரம்ம வித்தியினுடைய பலம் அர்ச்சராதி கதியில ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறது. என்ன அழகா சொல்லிட்டு போறது, நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் கழியும், அதன் பிறகு பிரார்த்த கர்மாவை போகத்தினால நம்ம நாதம் பண்ணிடுவோம், அதன் பிறகு இங்கேருந்து கிளம்புறோம் உத்கிராந்தி, உடம்புலேருந்து கிளம்பினவுடனே மார்க்கம் இந்த தேவயானம், அந்த மார்க்கத்தில் போகிறோம். இதெல்லாம் பிரம்ம வித்தியினுடைய பலன்கள். இந்த பலன்களை ஒரு கிரமமாக சொல்லிட்டு போகிறது. சொல்லிட்டு போகிறத உபரிடத்து அது வேதம். அது என்ன பண்ணுறதுன்னாக்கா நம்மளெல்லாம் நம்பிடுச்சோம். என்ன நம்பிடுச்சோ, இவெல்லாம் பிராமணிகள் சரியா அர்த்தம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லு. ஆனால் நமக்கோ இல்லை இதை ஒண்டி தான் சொல்றக்கு, அதை சொல்லலை, அதை ஒண்டி தான் சொல்றக்கு, இதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நாம கேள்வி கேட்டு ஆக்ஷேபம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பிரம்மசூத்திரக்காரரோ, சுவாமி எம்பிரமானாரோ, சுதப்பிரகாஷ் ஆச்சாரியரோ, சுவாமி தேசிகனோ, ஆளவந்தாரோ இவெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, மகா தபஸ்விகள், மகா யோகிகள், சர்வஜ்ஞானிகள், பெருமாளுடைய அவை அவதாரங்கள், அப்படின்னா அவதாரமா போயிடுவேன்னு சொல்லிகள் நம்மளை அனுகிரகிக்கும் அவதரிச்சா பாடலாம். அப்படி அவதரிச்சதுனால அவளால பொய் சொல்ல தெரியாதவாளுக்கு அழகா நமக்கு கிரமத்தை காமிச்சு கொடுக்கிறார். அந்த கிரமத்தை காமிச்சு கொடுக்கவே அந்த வழியா தான் நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதனால உபநிடத்து கொஞ்சம் சொல்லும், கொஞ்சம் சொல்லாது, அது அத்தனையும் சேர்த்துதான் நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினுடைய சாரம் அதை சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் சேவிக்கலாம். சாகா பேதேஷு பின்னாம் கதி உபனிஷதோ அதீயத்தே தன்மமுக்ஷோ வித்யா வைஷம்ய நித்யா கதிரபி விஷமா நவ்யவஸ்தார்த்திராதே நைதத் சர்வத்ர தைஸ்தைஹ இஹ ததிதமிதி பத்ய விஞ்ஞான சித்தௌ பாவ்யம் நியூனாதிகத்த பிரபதி நிகிலமபி அத்ர சித்தா அவிருத்தம் அப்படின்னு நீங்க சாய்க்கிற ஸ்லோகத்தினால சாகா பேதேஷு பின்னாம், சாகா பேதேஷு பல சாகைகள், பல சாகைகள்ல பலவிதமான பின்னம், அதாவது பின்னம்னாக்க மாறுபட்டவைகள், வேறுபட்டவைகள், ஒண்ணுக்கொண்ணு விலட்சணமானது. உபநிடத்தெல்லாம் பல சாகைகள்ல, பல சாகைகள்ல பலவிதமாக வேதாந்த பாகங்கள்லாம் என்ன பண்றதா, கதி போதல் போறதல் பிரம்ம வித்துக்கள்லாம் எப்படி போவா, கதி பிரம்மவிதாம் மார்க்கம், பிரம்ம வித்துக்களுடைய போகிற மார்க்கம் இருக்கு பாருங்க, அத மார்க்கம் பின்னாம் பரஸ்பரம் ஒண்ணுக்கொண்ணு ஆதிக்கம் இருக்கு, மேல கீழே குறவுபாடு இருக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுத்து, விலட்சணமா சொல்லப்படுத்து. ஒரு தடவை வெறும் வாயுன்றது, இன்னொரு தடவை வாயு லோகம்ன்றது, இன்னொரு தடவை வாயு சொல்லவே இல்லை. இந்த மாதிரி இல்ல, ஒரு இடத்துல ஒன்னே ஒண்ணுதான், ஒன்று நாலு, ஒன்று எட்டு, ஒன்று ஏழு, இப்படி தான் இருக்கு. இப்படி வந்து அதீயத்தை இந்த மாதிரி அவைகள்லாம் ஓதுகின்றன. பல சாகைகள்ல உபநிடத்துக்கள்லாம், பல சாகைகள்ல பிரதாரண விசாகா, சாந்தோக்கிய சாகா, இப்படி சாம சாகா, இத மாதிரி எல்லா சாகைகள்லயும் வேற வேற மார்க்கத்தை அழகா சொல்லியிருக்காது. சத்து அந்த காரணத்தினால இந்த பிரம்மவித்திற்கம்பா இருக்கோ முமுக்ஷோகோ, இந்த பிரம்மவித்துக்கு வித்யா வைஷம்ய நித்யா, வித்யா பேரன் சொல்றமே, தகர வித்தியன்னா அது வேறதான், வயசான வித்தியை வேற, இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியைகளும் வேற தானே, அது அதனுடைய உபாசி ஆகாரம் வேற வேறையா தான் இருக்கு. அந்த மாதிரி இங்க கூட வேற வேறையா இருக்கணும். வித்யா வைஷமியம், வித்தியினுடைய வைஷமியம், ஏன் வித்தியினுடைய வைஷமம் வந்தது,
இதுல இத்தனை குணங்கள், அதுல அத்தனை குணங்கள், அதனால இந்த வித்தியை வேற அந்த வித்தியை வேற அப்படின்னு நம்ம வேற சொல்றோம். அதே மாதிரியாகவே இந்த கதியில கூட, கதிரப்பி இந்த மார்க்கம் கூட விஷமா, அந்தந்த வித்யா நிஷ்டனுக்கு எப்படி நான் தகர வித்தியை அனுஷ்டிச்சாக்கா அதில் எட்டு குணங்கள், ஏழு ஆத்மா அபகதம் ஆத்மா ஜீரோமூர்த்தி பண்ணிட்டு, வைசார வித்தியை அனுஷ்டிச்சாக்கா திரைலோக்கிய சரீரியா பார்க்கணும் பெருமாளை. சூரியனேத்ரே சொல்றமே அந்த மாதிரி பார்க்கணும். விஸ்வரூபமாக பெருமாளை அங்க உபாசிக்கணும். இத மாதிரிலாம் அங்க கொஞ்சம் அத மாதிரிதான், அந்தந்த வித்யானுஷ்டனுக்கு அந்தந்த மார்க்கம்தான் சரி. அதனால நியமம் கிடையாது, ஒரே மார்க்கத்தினால்தான் போவான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அர்ச்சிராதேஹே, அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு பஞ்சாக்கிர வித்தியிலையும் உபகோசரத்தையும் ஒரே மாதிரி சொல்லிருக்கா, அதை ஒரே மாதிரி அனுபவிக்கட்டும். வேற வித்தியில வேற மாதிரி சொல்லிருக்கா, அது அது மாதிரி அனுபவிக்கட்டும், அந்த மார்க்கத்தில் போய்க்கட்டும். எப்படி அர்ச்சிராதி மார்க்கசிய வியவஸ்தா ஐகரூப்பிய நியமம், வியவஸ்தானாக்க ஒரே மாதிரி வியவஸ்தா, இப்படிதான் வியவஸ்தை அப்படின்னுட்டு என்ன கிடையாது, நாஸ்தி அது இல்லை. ஏன் ஏதது என்ன இந்த மாதிரி நீ சொன்னையானாக்க அது சரியில்லை, இந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்றது தவறு, அது சரியானது அல்ல. ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா, இஹ இந்த அர்ச்சிராதி கதி இருக்குதே மார்க்கம், அந்த விஷயத்துல சர்வத்திர நீ எந்தெந்த சாகா பேதம், அந்த சாகையில் அப்படி இந்த சாகையில் அப்படிலாம் நீ உபரிடத்து சொன்னோ நாங்க அதிலேயே தான் சொல்றோம். எல்லா இடத்துலையும் தைஸ்தைஹி அந்தந்த ஆதிவாகிகள், அக்னி வாயு ஆதித்யன் சந்திரன் வித்யுத் மின்னல் புருஷன் இப்படி வாழலாம். தது இதம் இது பிரத்யபிஜான சித்தவு, பிரத்யபிஜனுக்கு ஒரு உபரிடத்துல சொல்லுத்து இன்னொரு உபரிடத்திலையும் சொல்றது, அந்த உபரிடத்துல சொல்லப்பட்டதுதான் இந்த உபரிடத்திலையும் சொல்லப்படுறான் அப்படின்னு இருக்கு. ஒரு இடத்துல தேவலோகம் இருக்கு, ஒரு இடத்துல வாயு லோகம் இருக்கு, அடுத்த வரைக்கும் நான் வரப்போகுது. வாயு லோகமும் தேவலோகமும் வேற வேற அப்படின்னு பொறுப்பிட்டு சொன்னோம், கிடையாது. வாயு லோகம் தான் தேவலோகம், அதுக்கு ஒரு வாக்கியம் எடுத்து நம்ம சொல்லுவோம். தேவானாம் கிரகா அப்படின்னு இருக்கு, தேவதைகளுக்கெல்லாம் கிரகம் எதுன்னா வாயு லோகம் தான். ஏன்னாக்க அவன் அந்தரிஷத்தான் நிற்பான், அவன் நம்மளோட சேர்ந்து இருக்க மாட்டான், அவன் அந்த வானத்திலேயே சஞ்சரிச்சுட்டு இருப்பான், அதுதான் ஆகாசம் வாயு லோகம்ன்றது. அதுதான் நம்ம இருக்க, அதனால தேவரத்துக்கு தேவதைகளுக்கெல்லாம் வீடு எதுனாக்க வாயு லோகம் தானா, அதனால வாயு லோகம்ன்றது தேவலோகம் ரெண்டும் ஒரே சப்தம் தான், ஒரே அர்த்தம் தான், ஒரே அர்த்தத்தை தான் அங்க சொல்றது அப்படின்னுட்டு அங்க சொல்ல போறோம். இதான் பிரத்யபிஜ்ஞேன்னு பேர், சாஸ்திரத்துல அடிக்கடி வரும், அதாவது எல்லா சாஸ்திரகாலும் சொல்ற வாக்கியம் பிரத்யபிஜ்ஞா. பிரத்யபிஜ்ஞன்னு என்னது அப்படின்னாக்கா, நேத்தி நான் தேவதத்தனை பார்க்குறேன், நேத்தி தேவதத்தனை நான் வேதியில பார்த்துட்டேன், இன்னைக்கு என்ன பண்றேன், காத்தால வரணும், நேத்து சாயங்காலம் தேவதத்தனை பார்த்துட்டேன், இன்னைக்கு அவனை பார்க்குறேன், அவன் பார்க்கறது என் மனசுல என்ன வருது, நேத்தி பார்த்த ஞாபகமும் இன்னைக்கு பார்க்கிற பிரத்யக்ஷமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வருது. என்ன வந்தது, சுவயம் தேவதத்தா அப்படின்னு வருது. நேற்று எந்த தேவதனை தேவதத்தனை நான் பார்த்தேனோ அவன்தான் இந்த தேவதத்தன் அப்படின்னு வருது. இதுக்கு பேர் பிரத்யபிஜ்ஞேன்னு சொல்றார். நேற்று பார்த்த தேவதத்தனை இப்ப நாம பார்க்கிறோம். இப்படி பார்க்கறதுனால அது எப்படி மரணம், அது மாதிரி பிரத்யக்ஷம், அதாவது ஞாபகம், ஞாபகமா வருது, அது மாதிரி பிரத்யக்ஷமா நேரம் வருது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வர்றது இதுக்கு பிரத்யபிஜ்ஞை அப்படின்னு பேரு. இந்த பிரத்யபிஜ்ஞை பிரமாணம், எப்படி பிரத்யக்ஷமோ அது மாதிரி இதுவும் பிரமாணம்னு எல்லாம் ஒத்துருக்கும். இப்ப பிரத்யபிஜா பலம் என்ன, பிரத்யபிஜா பலம் வாயுலோகம் இருக்கு, தேவலோகம் இருக்கு,
இது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதுக்கு அந்த வாக்கியம் இருக்கு, தேவானாம் கிரகாக அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்க இது வந்து ரெண்டும் ஒண்ணுதான், இதுதான் ஒண்ணுதான் ஒண்ணுன்னு தெரியறது அது. அதனால ரெண்டு பேருமே மொத்தம்தான். அதாவது வாயுவும் வாயுலோக சப்தத்தினாலையும் தேவலோக சப்தத்தினாலையும் சொல்லப்பட்டது ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா அங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு. யோயம் பவதே ஏக தேவானாம் கிரகா, அது கிரகானின்னு சொல்லணும். ஆனா கிரகான்னு உபனிடத்து பிரயோகம் சாந்தசம், அதனால அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றது. வாயுலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அதனால பிரதிபிக்ஞை அந்த தேவானாம் கிரகா அப்படின்ற வாக்கியத்தினால இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பிடிச்சோம். சேந்திரவே ஒரே அர்த்தத்தை தான் இந்த ரெண்டு சப்தமும் சொல்றது. அதனால வாயுலோகமும் தேவலோகமும் ஒரே அர்த்தம்ன்றதுனால வேறுபாடே இல்லையே. இப்போ ஒரு இடத்துல வித்யுத் புருஷன் இருக்கும், அமானவன் இருக்கும், ஏதோ இருக்கும், அந்த இடத்துக்கு அது அர்த்தம் சொல்லணும். இந்த மாதிரி எல்லாமே ஒண்ணுக்கொன்னு அடையாளம் விட்டு சொல்லிக்கிறது, பத்திபிக்ஞையை விட்டு சொல்லிக்கிறது. அப்படி சொல்லிக்கிறதுனால இவைகள் எல்லாம் ஒரே மார்க்கத்தை தான் போதிக்குமே தவிர்த்து வேற வேற மார்க்கத்தை போதிக்கிறதுன்றது கிடையாது. அப்படி இருந்ததுன்னா விபரீதம் வந்துடும், விரோதம் வந்துடும். அது விரோதமே வரக்கூடாது, அது விரோதமே வரக்கூடாது. அதனால தது சர்வத்திர அனைத்து சாகைகள்லையும் சைஸ்தைகி அக்னி வாயு ஆதித்யன் இந்த மாதிரி சப்தங்கள்னால தது இதம் அதுதான் இது. சோயம் தேவதத்தகான்னு சொன்னமே இந்த பிரதிவிஜானம், அந்த மாதிரி அந்த வாயு தான் இந்த தேவலோகம், அந்த ஆதித்யன் தான் இங்க அவர் ரஷ்மின்னு சொல்லிட்டு இத மாதிரி ஒவ்வொன்றும் பிரத்யபிஜை பிரத்யபிஜை இருக்கு அடையாளம். அந்த பிரத்யபிஞானம் சித்தி சுடுத்தும் நினைச்சுக்கோங்க, அதுதான் இது அப்படின்லாம் சித்தி சுடுது. அப்படி சித்தி சுடுத்தோம்னாக்க நீங்க சொல்ற சித்தாந்தம் ஏறாது. ஒரு பட்சி கேட்கிறானே அது வேற இது வேறேன்னு, ஏன்னா அதுல கொஞ்சம் தான் இருக்கு, இதுல அதிகம் இருக்கு, அதுல ஒண்ணு இதுல நாலு இதுல எட்டு இதுல ஆறு அப்படின்னு இந்த நியூனமும் அதிகமும் நியூனமாகவும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கும் அரையும் குறையுமா சொல்லிருக்கோம் ஒன்னையும் ஒண்ணு சொல்லியிருக்கோம். இப்ப பிரபதி இவைகள்லாம் மாத்தி மாத்தி கூட சில இடத்த சொல்றோம், இங்க ஒரு மாதிரி சொல்றோம் அங்க ஒரு மாதிரி சொல்றோம், மாத்தி மாத்தி சொல்றோம். அது ஆதிசத்தினால அதை எடுத்துக்கணும். அது இவைகள்லாம் பிரபதி பிரபதின்றதுனால அதை எடுத்துக்கணும். நிகிலம் அப்படின்னு அனைத்துமே இங்க என்னென்ன மாத்தி மாத்தி சொல்லியிருந்தாலும் அல்லது என்னென்ன சப்தங்கள் மாறி இருந்தாலும் சப்த பேதம் இருக்கும், அந்த மாதிரி கிரம பேதம் இருக்கும். அதே மாதிரி சிலதெல்லாம் நியூனமா இருக்கும், இன்னும் சிலதெல்லாம் அதிகமா இருக்கும். இப்படி எல்லாம் மாறி மாறி இருந்தா கூட நிகிலம் அப்படி அத்தை சித்த அபிருத்தம் பாவியம். இவைகள்லாம் நியாய சித்தமா இருக்கு, அபிருத்தமாவும் இருக்கு. நியாய சித்தம்னா என்ன அர்த்தம்? பிரத்யபிஜானன்றது ஒரு பெரிய யுக்தி, அந்த பிரத்யபிஜானங்கிற யுக்தினால அது சித்திக்கிறது. இது அதை போய் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சில இடத்துல விரோதம் வரலாம், ஆனால் பல இடத்துல பிரத்யபிஜான வச்சு விரோதமே வராது, விரோதமே வராது. விரோதமே வராத இடத்துலையும் நல்ல நியாயத்தினால யுக்தியினால சித்திச்ச இடத்துலையும் இந்த மாதிரி நீங்க வந்து பேதம் கல்பிச்சோ அல்லது இது வேற வேற அப்படின்னு சொல்றதோ முடியவே முடியாது. இப்படி முடியாத விஷயத்தை போய் வச்சுட்டு இது அநியமம், அந்த வித்தியை ஆண்டுச்சவனுக்கு ஒரே ஒரு சூரியன் தான், இன்னொருத்தவனுக்கு நாலு தான், இன்னொருத்தனுக்கு ஆறு, இன்னொருத்தனுக்கு எட்டு, இன்னொன்று மூணு, இந்த மாதிரி நீட்டி வரவே வராது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து மொத்தமா ஒரே மார்க்கம் தான். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நான் ஒருத்தன் போறேன் எனக்கு ஒருத்தவண்டி என்ன வாழும் அப்படின்னு கூப்பிடுறான், இன்னொருத்தர் போற மூணு பேர் கூப்பிடுறா, இன்னொருத்தர் நாலு பேர் கூப்பிடுறா, இன்னொருத்தர் எட்டு பேர் கூப்பிடுறா. அப்போ ஒத்தனை ஒத்தன் தான் என்ன கூப்பிட்டான், அப்ப எனக்கு என்ன தோணும்? எனக்கு ஒன்று ஒருத்தர் தான் உங்களும் நாலு பேர் கூப்பிட்டாலே
ஆனா அத்தனை பேரும் நம்மளை எதிர்கொண்டு அழைச்சான்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எதிர்கொண்டு அழைக்கிறான் நம்மளை, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அத்தனை பேரும், அத்தனை பேரும் நித்தசூரிகள். நித்தசூரிகள் ஒரு பட்சம் இருக்கு. அப்படி நித்தசூரிகளா இருக்கிறது அவள்னா நம்மளை சேவிச்சு சேவிச்சு நமக்கு உபகாரம் சமர்ப்பிச்சு எழுந்துள்ள வேணும், எழுந்துள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சு புஷ்பங்கள்லாம் வீசுறாளாம். அங்க அப்சர ஸ்திரீகள்லாம் இருக்காளாம், அவள்லாம் அழகழகா இருந்துட்டு இருக்கா. வஸ்திரம் சமர்ப்பிக்கிறார், புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறார், சூர்ணங்களை சமர்ப்பிக்கிறார். அதுவும் வாசனையா இருக்கான், ரொம்ப நன்னா அட்டகாசமா அவள்லாம் போறா. அங்க சுசாமி நீ எதே பிரம்மலோகம் சாமகானம் பண்றாளாம். எல்லாரும் ஆனந்தமா சாமகானம். சாம பெருமாள் சொல்லிட்டு ஏன்னா நாம் சாம வேதோஸ்மின்னு சாமகானம் பண்றது, அதை கேட்டு ஆனந்தமா போறோம் நாம் எல்லாம். எவ்வளவு நன்னா இருக்கும். அந்த மாதிரி சாந்தன வசனமா, சாம சாமான சாந்தன வசனம். சாந்தனம் அர்த்தம் நல்ல வார்த்தைகள். தெய்வ பவா பல்லாண்டு பல்லாண்டு எழுந்துட இருக்கணும். இந்த மாதிரிலாம் சொல்ற வாக்கியங்கள்லாம் கேட்டா எவ்வளவு திருப்தியா இருக்கும். ஆத்துல உள்ள புகைச்சேவே ஏல 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 அப்படின்னு கூப்பிடுற சுவாமி, உள்ள சந்தோஷமா போறோம். நல்ல உபச்சாரம், நல்ல சதம் போடுறா, கௌரி வைக்கிறா. அதனால பார்க்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அத்தனை பேரும் சேர்ந்து நம்மளை உற்பத்தியாக்கா எப்படி கொண்டாடுமா வாட, எவ்வளவு பிரீதியா இருக்கா, எப்படி இருக்கான்னு தான் லோகத்துல பாக்குறான் இல்லையா. இதுவே இப்படின்னாக்கா ஒத்த முத்தன் இந்த நீச்சமான சரீரத்தை விட்டுட்டு ஆனந்தமா பெருமாளால் வழிகாட்டப்பட்டு அந்த சூரிய ரசனையை எப்படி சென்று ஏறிண்டு பிரம்மரந்திரத்தினால கிளம்பி சுஷும்னா நாடி மூர்தன்ய நாடி அது வழியா கிளம்பி ஒவ்வொரு அர்ச்சராதி அர்ச்சராதிகள் இருக்காளே பாதிவாகிறார் அவள்லான்னு அவளை எழுந்தருளை பண்ணிட்டு போய் அதன் பிறகு பிரஜாநதிக்கு போய் அங்க தீர்த்தா மாடி ஆனந்தமா பரியங்கத்துல உட்காண்டோன்னாக்கா என்ன ஆச்சரியம். பிரம்ம சம்பாத தன்யா அப்படின்னு சொல்ல போறாரு இந்த பாதத்துல சுவாமி எழுதுகிற பிரம்மத்துக்கிட்ட போய் பேச போறானா. இவன் இங்கெல்லாம் நாம சொல்றோம் இன்னைக்கு என்கிட்ட பெருமாள் பேசினார் அப்படின்றோம். இதெல்லாம் என்ன அர்த்தம், அப்படிப்பட்ட நமக்கு பாவனை வந்திருக்கு தியானம் யோகம். அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வந்து பெருமாள் என்கிட்ட நேரம் பேசினேன். பெருமாள் நேரம் பேசுறதுனா என்ன அர்த்தம், நமக்கு நல்லதை காமிச்சு கொடுத்தாருனாக்கா இதான் பெருமாள் நம்மகிட்ட நேரம் பேசுறதுன்னு அர்த்தம். பெருமாள் நம்மளை சிக்ஷிச்சாருனாக்கா பெருமாள் நம்மளை சிக்ஷிச்சு பேசுறாரு, அவ்வளவுதான். ஆனால் நிஜமாகவே பெருமாள் கேட்க போறாரு, கோசி நீ யாரு அப்படின்னு கேட்க போறாரு பெருமாள். அகமஸ்மி சோகமஸ்மி அப்படின்லாம் பதில் சொல்ல போறோம். என்ன அது கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. பிரம்மலோகம்னா சாமான்யமான ஒரு கோயில போயிட்டு பெருமாள் இழந்து உழைச்ச உள்ள போய் சேவிச்சுட்டு கெட்டு இழந்துட்டு ஐயோ இந்த இந்த சேவை பொறுமை, இந்த ஆனந்தம் பொறுமை நமக்கு அப்படின்னு எவ்வளவு ஆனந்தப்படுறோம். இதுவே எப்படின்னாக்கா மோட்சத்துக்கு போனா எவ்வளவு நல்லா இருக்கும். அதனால அர்த்திராதி மார்க்கன்றது 12 பேர் சேர்ந்தவா, அவ ஒரு சமூகம், அவ நித்தசூரிகள் மாதிரி நித்தசூரிகளா போயிட்டதுனால அவள்லாம் நம்மளை எழுந்தருளை பண்ணிட்டு போய் நமக்கு உபகாரம் சந்திச்சு நம்மளை அபிநந்தனம் பண்ணி ஆனந்தப்படுத்தி கொண்டு போயிரு பெருமாள்கிட்ட சேர்த்து விடுற எவ்வளவு நல்லா இருக்கும் அது. அதனால அந்த கிரமம் தான் சொல்லணும். இதுதான் நியாய சித்தமான அபிருத்தம். நித்தியினால சொல்றது, உபநிடம் சொல்றது, அதுல பிரத்யபிஜானன்ற ஒரு நல்ல யுக்தி நல்ல பிரமாணம் இதனாலலாம் சித்திக்கிறதுனால இது இல்லை இது தப்பு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அநியமம் இந்த வித்யானுஷ்டனுக்கு இந்த மார்க்கம் அந்த வித்யானுக்கு அந்த மார்க்கம்லாம் கிடையாது. எல்லா மார்க்கமும் ஒரே மார்க்கம்தான். அதனாலதான் மூணாம் பாதத்தை அணியம் ஆதிகாரம் அணியம் சர்வேஷாம் விரோத சப்தானமானாத்யாம் அப்படின்னு சொல்றோம். அங்க இதையே சொல்லிட்டு அங்க சிந்தனை படத்தை சொல்லிட்டு இங்கேயோ மார்க்கத்தையோ சொல்றது இங்க அதான் வித்தியாசம். அதனால அங்க வெறும் சிந்தனை உபாதனம் பண்ணிச்சு தியானம் பண்ணிச்சு அதையும் சிந்தனை பண்ணணும் அதை சொல்லித்தாங்க. இங்க அப்படி இல்லை, இங்க கிரமத்தையே சொல்றது எப்படி இவன் போவான் அப்படின்னு. அதனால அச்சிராதி மார்க்கன்றது ஒரே ஒரு மார்க்கம்தான். எல்லா வித்யா நிற்றாளுக்கும் இது ஒன்னே ஒண்ணுதான், வேறுபட்டதுன்றது கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினாலே இந்த அதிகரணத்தினுடைய சாரத்தை சுவாமி தேசிகம் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சாதிக்கலாம். சகா பேதேஷு பின்னாம் கதிமுபனிஷதோ தீயதே தன்மமுக்ஷோஹோ வித்யா வைஷம்ய நித்யா கதிரபி விஷமாம்
நவ்யவஸ்தார்த்திராதே நைதசர்வத்ர தயஸ்தைஹி இஹ ததிதமிதி பிரத்யபிஜான சித்தௌ பாவ்யம் நியுனாதிகத்த பிரபிருதி நிகிலமபி அத்ர சித்தா விருத்தம். கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.